ஹலோ கைஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற இனிமே ஒய் டஸ் நோ படி ரிமெம்பர் மீ இன் திஸ் வேர்ல்டு எபிசோட் ஃபைவ் தான் ஸோ மறக்காம கீழே லைக் பண்றேங்க அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாம எப்பி போகலாம் எப்பி கூட ஸ்டார்டிங்லயே அங்க சிட்டும் ரினியவ அப்படியே தூக்கினு ஓட ஆரம்பிக்கிறான் பின்னாடியே அந்த வித்தியாசமா இருக்கிற அந்த மாஸ்டரும் வந்து அப்புறம் தான் நம்மளுக்கே புரியுது எவ்வளவு நேரம் பார்த்தது எல்லாமே ஒரு கனவு தானே அங்க முன்னாடியே வண்டி ஓட்டுறோம்னு சொல்றான் ஐயோ ரொம்பவும் குளிரா இருக்கு போறதுக்குள்ள எனக்கு சளி பூச்சிரும் போல அங்க அப்படியே அவன் தும்பினே போயின்னு இருக்கான் தும்பும் போது உன்னோட வாய முன்னு உனக்கு தெரியாதா இதே மாதிரி அவங்க எப்படியாச்சும் அங்க போய் சேரணும் அப்படின்னு பாக்குறாங்க உன்னோட ஆர்கனைசேஷன் கிட்ட சொல்லி டக்குன்னு நம்மளால அங்க போக முடியாதா ஜெனி அவ தான் நம்மளுக்கு ஒரு ஹோப்பா இருக்கா ஹியூமனிட்டிக்கு நீங்க கவலைப்பட தேவல நம்ம அங்க போறதுக்குள்ள எப்படியாச்சும் அதை ரீபில் பண்றாங்க இந்த சைடு காயம் சொல்றான் அந்த விஷயம் வந்து அஞ்சு நாள் ஆகுது இதுக்கப்புறம் அவங்க அந்த ஏரியால இருக்கும் போது திடீர்னு அங்க ரின்னேக்கும் டீமனோட சென்ட் வருது எனக்கு நல்லாவே தெரியும் இது டீமனோட சென்ட் தான் நான் வந்து பார்த்தா திடீர்னு அது மஞ்சு போயிடுது இது வந்து ஒரு டிராப் அவங்க முன்னாடியே ஒரு டீமன் இருக்கு ஏ ஹியூமன் நீ என்னோட சிஸ்டர் டீமன் லார்ட் வெனிஸ் அவங்கள தோக்கடிச்சியா அங்க காய் மேல தாக்கலன்னு போகும்போது அவனோட பவரை யூஸ் பண்ணி எப்படி தப்பிச்சிடறான் அவங்க திரும்ப தாக்கலன்னு போகும்போது ரின்னி அப்படியே கையை பிடிக்கிறா நீ வந்து அவன் மேல கைய கூட வைக்க கூடாது ஆமா நீ வந்து எதுக்கு இங்கே வந்திருக்க அதை பத்தி நான் தெரிஞ்சுக்கலாமா என்னோட பேரு இனமெரல் நான் வேறமா உனக்கு கிரீட் பண்ணலாம் அப்படின்னு வந்திருக்கேன் நான் வந்து கேள்விப்பட்டேன் அதாவது என்னோட டீமன் லார்ட் சிஸ்டர் அவங்கள வந்து நீ தோக்கடிச்சிட்டேன்னு அங்க காயம் யோசிக்கிறான் இவன் மேல அந்த பிரஷர் அது வந்து அப்படியே வினைசா அளவுக்கு இருக்கிற மாதிரி அவளுக்கு கொஞ்சம் ஃபீல் ஆகுது அங்க அந்த டீமன் பொண்ணு சொல்றா நான் வந்து யோசிச்சு கூட பாக்கல இது வந்து எப்படி தூக்கச்சிருப்ப அது வந்து ஏதோ ஒரு மிராக்கல் மாதிரி எனக்கு தெரியுது சரி இப்போ நீ வந்து எதுக்கு வந்திருக்க உன்னோட சிஸ்டருக்காக ரிவெஞ்ச் எடுக்கலாம் அப்படின்னு வந்திருக்கியா இல்ல இல்ல எனக்கு வந்து என்னோட சிஸ்டரை பிடிக்கும் தான் ஆனா அதுக்குன்னு நான் வந்து அப்படி பண்ண மாட்டேன் எப்படி பார்த்தாலும் இந்த மொத்த டெரிட்டரியுமே டீமன்ஸுக்கானது அதுக்கும் மேல இப்போ என்னோட சிஸ்டர் இல்ல சோ இப்போ நான் தான் இங்க பெரியாலே கண்டிப்பா இப்போ இல்லைனா இன்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த ராயல் கேபிட்டலையும் நாங்க அடைவோம் ஆனா இப்போ அது பிரச்சனை இல்ல அதாவது நீங்களே இதை வச்சுக்கலாம் நாங்க ஒரு பிரேக் மாதிரி இதை விட்டு போறோம் ஆனா எங்களுக்குன்னு மொத்த மூணு கேபிட்டல் இருக்கல எல்லாமே எங்களுக்கு சொந்தமானதுதான் எப்படியோ நீங்க அங்கே போய் சண்டை போட போறீங்க ஆமா நீ வந்து இன்னத சொல்ல வர அதாவது நாங்க மொத்த ரெஸ்ட் கூட சண்டை போட்டு அந்த பகுதியை எடுக்கணும் அதுதானே நீங்க எடுத்தக்கு அப்புறம் என்னைக்காச்சும் ஒரு நாள் எங்களோட மொத்த பாடையை கொண்டு வந்தாலே போதும் இந்த டெரிட்டரியுமே எங்களுக்கு வந்துடும் ஆனா நீ கண்டிப்பா அதை தோக்கடிச்சிட்டா அதுக்கப்புறம் நான் உனக்கு ஒரு கிஸ்ஸையும் தரேன் இன்னும் சொல்ற எனக்கு வந்ததெல்லாம் வேணாம் உன்கிட்ட எந்த விதமான பண்ணும் இல்லப்பா ஏதோ ஒண்ணு நீ பண்ணிட்டு போ ஏன்னா நாங்க கண்டிப்பா ஒரு ஒரு நாள் வந்து எல்லாத்தையுமே தான் போறோம் அதே மாதிரி நீ நோக்கி தான் போறேனா அதுக்கும் இன்ஃபர்மேஷன் தரேன் இருக்கிற அஃப்ரியா இப்போ ரீசெண்டா ஒரு மாதிரி பண்ணிருக்காங்க இதுக்கப்புறம் அவன் போகும் சொல்றான் நம்ம வந்து இப்போ இங்கிலேருந்து போக ஆரம்பிக்கிறோம் இதுக்கப்புறம் நம்மளோட ஆர்மியோட அந்த செலஸ்டியல் அதுங்க மேலதான் நம்ம தாக்குதலை பண்ண போறோம் அதே மாதிரி செலஸ்டியல் அவங்களுக்குள்ள எல்ஃப் டார்ஃப் பாரிஸ் ஏஞ்சல் இவங்க எல்லாருமே ஒரு ரேச சாலையன்ஸா இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அங்க ஜென்னைவோ சொல்ற ரெண்டு கிலோமீட்டர்ல ஒரு ரெஸ்ட் எடுக்கிற ஏரியா இருக்கு அப்பா இப்பதான் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு ஏரியா இருக்கா ஜாலியா என்ஜாய் பண்ண வேண்டியதாங்க இப்பயே ஒலைக்கு சந்தோஷமாகாத அதுக்கும் மேல எச்சரிக்கையா இருக்கணும் அங்க ரின்னு ஓடி வரா ஒரே ஒரு நிமிஷம் மேல ஓபன் பண்ணுங்க மேலயும் பாக்குறாளா ஹே காய் மேலே பாரு மேலே பார்த்தா ஒரு மித்திகல் பீஸ்ட் பந்து இருக்கு எல்லாருமே எல்லாருமே சீக்கிரமா இங்கில இருந்து தப்பிக்கணும் ஏன்னா ஒரு டிராகன் வந்து மேலே பந்து இருக்கு இன்னும் சொல்ல வர அதாவது நம்ம இன்னமும் டீமன்ஸோட டெரிட்டரியில தான் இருக்கும் இப்படி இது பாசிபிள் ஆகும் அங்க ஜென்ன கிட்டவும் காய் சொல்றான் சீக்கிரமா வெஹிக்கல்ஸ் ஸ்பீடா மூவ் பண்ணுங்க அதே மாதிரி அவங்க மூவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஒரு ஒருத்தங்களும் ஃபயர் பண்ற பொசிஷனுக்கு வராங்க சீக்கிரம் ஃபயர் பண்ணுங்க என்னதான் ஃபயர் பண்ணாலும் அது மேலே எதுவுமே ஒர்க் ஆகிற மாதிரியே இல்ல ஒரு கட்டத்துல அந்த டிராகன் எல்லா வண்டியுமே அப்படியே சாய்க்க ஆரம்பிக்குது அங்க காய் அவனோட பவர் யூஸ் பண்ண அது மேலே பட்டு அது அப்படியே பயந்து ஓடிது இப்போ தான் நம்மளுக்கு நிம்மதியா இருக்கு அதை வந்து நம்ம இப்படியே ஃப்ரீ ஆயிட்டோம் ஆனா நம்மள சில பேர் கடிப்பட்டு அவங்கள வந்து டக்குன்னு பாருங்க இதுக்கப்புறம் அவங்க டென்ட்டுக்கு வந்துடுறாங்க அங்க காயம் யோசிக்கிறேன் என்னது நம்ம ரெண்டு பேரை கொண்டி எவ்வளவு பெரிய டென்ட்டா இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா தான் இருக்கு அதே மாதிரி ஃபீமேலுக்கும் தனியா டென்ட் இருக்கு நீ அங்க போல எனக்கும் நல்லாவே புரியுது ஹியூமன்ஸ் கூட இருக்கிறது உனக்கு அவ்வளவும் பழக்கம் இல்லைன்னு பரவாயில்ல நீ இங்கே இருக்கலாம் ஆனா அதுக்குள்ளேயவா சொல்றா ஜென்னி வந்து இங்க வந்து இருக்கா என்னது ஜெனிவா அங்க ஜென்னவியே ஒரு மாதிரி பாத்துன்னு இருக்கான் என்னாச்சு இதுக்கு இப்படி பாக்குற அதுவா இந்த மாதிரி நீ எதுக்கு வந்திருக்க அப்படின்னு யோசிக்கிறேன் இந்த டென்ட் வந்து காமண்டஸுக்காக அதாவது நீ வந்து எனக்கு ஒரு பாடி கார்டா இருக்கல சோ அதனால நாங்க இங்க வந்திருக்கோம் அதே மாதிரி அங்க பின்னாடி இருக்க அந்த பொண்ணு கூப்பிடா நீ வந்து ஒரே ஒரு மின்சம் வெளில வரியா அங்க வெளிலயோ சொல்றா நம்ம வந்து பாடி கார்ட்ஸா இருக்கும் அதாவது நம்ம தான் வெளியில இருந்து அவங்கள பாத்துக்கிற மாதிரி இருக்கும் ஆஹ் நீ இப்ப வெளில நின்னா மத்தவங்களுக்கு வந்து டவுட் ஆகும் அதாவது ஜென்னிய வந்து ஒரு உமன் அதனால நீ உள்ள போறது நல்லது அதே மாதிரி அவங்க தூங்குற வரைக்கும் வெயிட் பண்ணு அவங்களோட ஆர்மஸ் கைட்டினக்கு அப்புறம் அவங்க தூங்குவாங்க அப்போ அவங்க லைட் ஆஃப் பண்ணு ஆனா அதுக்குன்னு ஏதாச்சும் நாட்டியான விஷயம் பண்ணும் அப்படின்னு பாக்க கூடாது புரியுதுல ஆஹ் புரியுது நான் அந்த மாதிரி விஷயம் பண்ண மாட்டேன் காய் உங்க உள்ள போறான் அவ பார்த்தா ஒரு மாதிரி வித்தியாசமா சவுண்ட் குத்துனா என்ன விஷயம் பார்த்தா அங்க ரின்னி மசாஜ் பண்றா ஹேய் நீ வந்து சூப்பராவே பண்ற நானும் கண்டிப்பா உனக்கு ஒரு நாள் பண்றேன் அங்க காய் கிட்டயே அவ சொல்றா ஹேய் காய் ஒரே ஒரு விஷயம் நான் வந்து இதை உன்கிட்ட சொல்றேன் அதாவது நம்ம தூங்குறோம்ல நான் தெரியத்தனமா தூக்கத்துல கிக் பண்ணா அதுக்கு என்ன மன்னிச்சிருப்பா இப்பயே நான் சாரி கேட்டுறேன் இதுக்கப்புறம் நைட் ஆகுது அவங்க ரெண்டு பேருமே அப்படியே கட்டி பிடிச்சுன்னு தூங்குறாங்க இந்த சைடு பார்த்தா ரின்னு இந்த சைடு பார்த்தா ஜென்னு இதே மாதிரி அங்க காலையில ஆகுது அவன் சரியாவே தூங்கல போல ஆமா எல்லாம் எப்படி போச்சு நீ வேற ஜென்னியோட பாடி கார்டா இருந்திருக்க கண்டிப்பா எல்லாமே நல்லதா போயிருக்கும்னு நினைக்கிறேன் ஆமா ஆமா தூங்கின மாதிரி தான் பின்னாடியே ரின்னவும் கேக்குறா ஆமா அது என்னது அதுதான் பார்டரோட வால் அங்க ஜின்ன சொல்ற எல்லாருமே தயாராவுங்க நம்மளோட டெஸ்டினேஷன் அதை கிராஸ் பண்ண போறோம் அதே மாதிரி அவங்களோட டெஸ்டினேஷனுக்கும் வந்து சேர்றாங்க அங்க அவ்வளவு கண்ணை வச்சு இருக்கா ஹியூமன்ஸ் கூட சண்டை போடுறதுக்கு கண்ணு செம்மையா இருக்கும்ல நீ வந்து எதுக்கும் ஜாக்கத்தையா இருக்கணும் ஹியூமன்ஸும் செலஸ்டியலும் முக்கவசி அதே மாதிரி இருப்பாங்க அதனால நீ மிஸ் பண்ண நிறைய சான்ஸ் இருக்கு அதே மாதிரி ஷூட் பண்றதுக்கு முன்னாடி மூச்சை இழுத்து விடு எல்லாருமே வண்டியை நிறுத்துங்க பண்ண அந்த ஏரியா போல ரெண்டும் ஃப்ரூட்ஸ் எல்லாமே கொண்டு வர இதை சாப்பிட்டு பாருங்க இது வந்து செம்மையா இருக்கு இது வந்து சேஃப் தானா நீ என்ன அப்படியே சாப்பிட்டு இது வந்து சேஃப் தான் நம்ம சாப்பிடலாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எல்வன் ஃபாரஸ்ட்ல நான் ஆல்ரெடி வந்து இதெல்லாம் சாப்பிட்டு இருக்கேன் அதனால இதெல்லாம் சாப்பிடலாம் அங்க ஜென்னி சொல்றா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி செலஸ்டியல் இதை கேப்சர் பண்ணனால ஹியூமன்ஸ் வந்து இதை விட்டாங்க இப்பயே இது கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஃபாரஸ்டா மாற ஆரம்பிச்சிருக்கு ஆனா இன்னமும் இங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க கவலைப்பட தேவையில்ல உள்ள போக அங்க நிறைய பேர் அப்படியே கத்த ஆரம்பிக்கிறாங்க பார்த்தா எல்லாருமே மக்கள் தான் அங்க ஒரு கமெண்டரும் வராரு வெல்கம் நாங்க வந்து எதிர்பார்க்கலாம் அதாவது எவ்வளவு ஒரு வாமான வெல்கம் தருவீங்கன்னு நான் தான் கமெண்ட் ஜென்னி ஆமா நாங்க கேள்விப்பட்டது எல்லாமே உண்மைதான் போல இங்க தூக்கடிச்சக்க அப்புறம் எங்களுக்கு ஒரு ஹோப்பே கிடைச்சிருக்கு அதே மாதிரி நீயும் நான் வந்து உன்னை பாப்பானு எதிர்பார்க்கல ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் உன்னை பாக்குறேன் ஒரு போக்க பார்த்தா நம்மளால நிறைய வருஷம் வாழ முடியும் போல உங்களுக்கு நிறையவே வயசாயிருக்கு அதனால நீங்க சொல்றீங்க சோ அதனால என்னால சொல்ல முடியல சரி ஏதோ ஒண்ணு உங்களோட கமெண்டரை நான் வந்து மீட் பண்ணலாம்ல டேன்டே ஆ கண்டிப்பா வாங்க மீட் பண்ணலாம் இதே மாதிரி அவங்க போறாங்க அங்க பார்த்தா ஒரு லேடியும் நிக்குது நீங்க வந்து ஃபர்ஸ்ட் எங்களோட கமெண்டரை மீட் பண்ணனா ஃபர்ஸ்ட் என்ன கோத்ர பண்ணனும் அங்க ரின்னேக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது என்ன ஆச்சு ரின்னே ஒன்னும் இல்ல இதே மாதிரி அவங்க உள்ள போறாங்க அங்க அவன் கத்த ஆரம்பிச்சிடறான் ஆமா என்ன ஆச்சு எதுக்கு வந்து லேட்டு நான் என்ன கேள்விப்பட்டேனா காலையிலேயே வருவீங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன் ஆனா நீங்க என்னன்னா ஈவினிங் ஆக்கி இருக்கீங்க அப்பனா உங்களோட இன்டென்ஷன் தான் என்ன ரொம்ப நேரத்துக்கு வெயிட் பண்ண வைக்கணுமா அப்படிலாம் ஒன்னும் இல்ல இந்த மாதிரி வர வழியில டிராகன் வந்து அட்டாக் பண்ணிச்சு சோ அதனால நிறைய பேருக்கு அடிபட்டது அதுக்கு மேல வெஹிக்கல்ஸ் நாங்க ஃபிக்ஸ் பண்ணோம் அதுக்கே ரொம்ப நேரம் போச்சு எனக்கு இந்த மாதிரி சேடஸ்டான இதெல்லாம் தேவையில்லை புரியுது நீ வந்து நான் சொல்ற வேலையை பண்ண இல்லன்னா நீ வந்து என்ன யோசிச்சு இருக்க அதாவது என்னோட ரெபலியன் ஆர்மிய அப்படியே நீ திருடலாம் அப்படின்னு பாக்குறியா அப்பனா உங்களுக்கு ஆசை இல்லையா அதாவது செலஸ்டல் கிட்ட நீங்க தப்பிக்கணும் அதாவது நீங்க இதை ரூல் பண்ணோம் அப்படின்னு இல்ல இருக்குதான் அப்படின்னா ஒரு விஷயத்த நல்லா கேட்டுக்கோங்க இது ஒரு அட்வைஸ வச்சுக்கோங்க என்னது ஒரு எம்பரர் அதாவது ஒரு கமாண்டருக்கே நீ அட்வைஸ் தெரியா நாங்க வந்து செலஸ்டல தூக்கடிச்சதுக்கு உங்களோட ஆர்மிஸ நீங்களே ஏத்துக்கோங்க அதே மாதிரி மரியாதை தர கத்துக்கோங்க ஏன்னா நீங்க ஒருத்தவங்களுக்கு மரியாதை தந்தாதான் மத்தவங்களும் அதே மாதிரி மரியாதையை உங்களுக்கு தருவாங்க இல்லன்னா ஒண்ணும் கிடைக்காது இதுக்கப்புறம் அங்க எங்க செலஸ்டியில் இருக்காங்க இங்க ஃபேரிஸ் இருக்கு எல்லாத்தையுமே அவங்க சொல்றாங்க இதுல இருந்து எங்களுக்கு தெரியுது இவங்களோட ஹீரோ அவங்களோட லொகேஷனை அவ்வளவு சீக்கிரத்துல கண்டுபிடிக்க முடியாது நான் டீமன்ஸோட ஹீரோ அவங்களோட லொகேஷனை எங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சது அப்படின்னா ஃபர்ஸ்ட் நாங்க ஹீரோவோட லொக்கேஷனை கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் சர்ச் பண்ற குழுவை நாங்க பாத்துக்கணும் அதனால டேன்டே உங்களோட சோல்ஜர்ஸ்ல கொஞ்சம் பேர் அனுப்ப முடியுமா ஆனா அவன் கத்த ஆரம்பிக்கிறான் பூலிஷா இந்த மாதிரிலாம் யோசிக்க கூடாது நான் ஒன்னும் பூலிஷா யோசிக்கல எங்களோட ஆர்மி ஆளுங்களே நாங்க எத்தனை போக கூடாது இங்க இருக்கிற நாட்டை காப்பாத்தணும் பாத்துக்கணும்னா எங்க இருக்க ஆளுங்களும் எங்களுக்கு தேவைப்படுவாங்க யாரு ஃபைட் பண்ணுவாங்களோ யாரு வில்லிங்கா இருக்காங்களோ வாங்க பரவாயில்லையே இவங்க வந்து அமேசிங்கா இருக்காங்க அங்க எல்லாருமே அப்படியே பேசுறாங்க இந்த சைடு சமைக்கிறாங்க என்ன ஒண்ணு அந்த தான் ஒரு மாதிரி இருக்கு என்ன உண்மையிலேயே சாப்பிடலாமா ஆஹ் சாப்பிடலாம் நான் வந்து ஆல்ரெடி நிறைய வாட்டி இதை சாப்பிட்டு இருக்கேன் சோ அதனால பிரச்சனை இல்ல கவலைப்பட தேவையில்ல சரி ஏதோ ஒன்னு காய் அந்த டேண்டியோட அசிஸ்டன்ட் பொண்ணு அவளோட பேர் என்னது ஏதோ கியூபரி நினைக்கிறேன் அந்த பொண்ணுமே அந்த மீட்டிங்ல இருந்தா அவளை பாக்கணுமே அவ்வளவு அழகா இருந்தா அங்க ரின்னு சொல்ற அந்த பையன் பக்கத்துல இருந்தா அந்த பொண்ணு என்ன இது வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அதாவது ஹியூமன் மேல உனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்தா இதுக்கப்புறம் அவங்க காட்டுக்குள்ள போறாங்க அங்க நிறைய விஷயத்த அவங்க கலெக்ட் பண்றாங்க சொல்றான் அவன் எதுக்கு இப்படி இருக்கான் அவனோட பொசிஷன் என்ன அவன் என்ன பண்ணிருக்கான் அவன் உண்மையிலேயே ஒரு பைத்தியக்காரன் தான் ஆமா நீங்க கவலைப்படாதீங்க இந்த மாதிரி ஆளுங்க எல்லாம் இப்படி பண்ண கூடாது ஆமா கியூபரி நீ தான் ஒரே ஒரு சபா நெட்டா இருக்க எல்லாத்தையுமே பூஞ்சிக்கிற மாதிரி இதுக்கப்புறம் அந்த ஏரியா முழுக்க இன்வெஸ்டிகேட் பண்ணி எப்படியோ வந்து சேர்றாங்க நாங்க நிறைய ஏரியாவை இன்வெஸ்டிகேட் பண்ணோம் அதுல எங்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சது அதை நம்ம மீட்டிங்ல பேசலாம் அங்க மீட்டிங்ல எந்த இடத்துல ஃபுட் பிரிண்ட் இருந்தது எல்லாத்தையுமே அவர் சொல்றா சோ அது படி நம்ம இன்னமும் நிறைய விஷயத்த இன்வெஸ்டிகேட் பண்ணனும் சோ எல்லாருமே கோஆபரேட் பண்ணுங்க வெளியில வந்தோடனே அங்க ரின்னியவும் கேக்குறா ஆமா நம்ம வந்து எப்ப அவங்க ரெண்டு பேரை தாக்க போறோம் எல்பியும் டார்பியும் நம்ம வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் எல்பும் டார்பும் ரொம்ப திறமை வாய்ந்தவங்க அதுக்கும் மேல அவங்களுக்கு நிறையவே தந்திரமும் தெரியும் டார்ஃபி கிட்ட இந்த வெப்பன்ஸ் எல்லாத்தையும் உருவாக்குற திறமை வேற இருக்கு சோ நல்லா பிரிப்பேர் பண்ணக்க அப்புறம் தான் நம்மளால அதை பண்ண முடியும் நீ வந்து கவலைப்படாத நம்மளுக்குன்னு டைம் வரும்ல அப்புறம் அந்த எல்பரியா அவனை வந்து நம்ம பாத்துக்கலாம் ஓகேவா இதுக்கப்புறம் வேற ஒரு மீட்டிங் காட்டுறாங்க அங்க கியூபரியும் சொல்றா நீங்க வந்து கவலைப்படாதீங்க நம்மளுக்கு வந்து ஆர்டர் கிடைச்சிருக்கு நம்ம வந்து தனியாவே அங்க போய் அதெல்லாம் பார்த்துக்கலாம் அந்த கமெண்டரும் வராரு அவருகிட்டயும் அந்த பர்மிஷன் காட்டுறாரு நாங்க தான் அந்த எல்வன் ஃபாரஸ்டுக்கு போய் அந்த எல்ஃப் டார்ஃபு பாரிஸ் எல்லாத்தையுமே நாங்க புடிச்சு அடைக்க போறோம் அது உங்களால பண்ண முடியுமா எங்களோட சோல்ஜர்ஸையும் நீங்க எத்துக்கோங்க அப்படின்னா தான் அதே மாதிரி அந்த ஃபெடரல் ஆர்கனைசேஷன் அவங்களோட சோல்ஜர்ஸ் எல்லாம் எத்துக்க முடியாது நீங்க என்ன சொல்ல வரீங்க உங்களால இது பண்ண முடியுமா நாங்க வந்து பாத்துக்கிறோம் உங்க காய் வந்தோடனே ஓடி வந்து சொல்றா ஆமா அந்த கியூபரி அவங்க எல்லாம் எங்க அவன் கரெக்டா இருந்தா மேல இன்னொரு மீட்டிங் போது போல ஆமா அது கரெக்ட் தான் அவர் உண்மையை சொல்லட்டா அதாவது அந்த கியூபரி அவ வந்து ஹியூமனே இல்ல என்னது அதுக்கப்புறம் வேற ஒரு சீனை காட்டுறாங்க அங்க எல்ஃப கிட்டி ஏஞ்சல் கிட்டி அவங்க சொல்றாங்க நீங்க வந்து என்ன பண்றீங்க அதாவது நீங்க எங்களை ஏமாத்திட்டீங்களா உங்களுக்கு வந்து மத்த ரேசஸ் வந்து தேவையில்லை எல்ஃபு டார்ஃபு ஃபேரி இவங்க எல்லாம் எங்களுக்கு வேணாம் என்ன உங்களுக்கு பைத்தி மைச்சா எதுக்கு நீங்க இப்படி சொல்றீங்க அதாவது நீங்க என்னதான் சொல்ல வர்றீங்க அதே மாதிரி உங்க பின்னாடி என்ன அது வித்தியாசமான மாஸ்டர் இருக்கு இன்னில வந்து உனக்கும் எனக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்ல இதை கேட்டவ ரொம்ப ஷாக் ஆகுறா இங்க இந்த எபிசோடவும் முடியுது அதாவது அந்த எல் எல்ஃபிரியான்னு சொன்னது அந்த பையனை தான் அவன் வந்து இப்போ கொஞ்சம் வீடாவும் ஆக்ட் பண்ணிருக்கான் எல்லாமே அந்த மாஸ்டரால தான் அதே மாதிரி கியூபெரி அது என்ன ஹியூமனே இல்லைன்னு சொல்றாங்க எபிசோட்ல அது யாருன்னு நம்ம பார்த்து தெரிஞ்சிக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல்ல டியூன் ஸ்டார் எக்ஸாசிஸ்ட் அப்படின்னு ஒரு அனிமேவும் அப்லோட் ஆயிருக்கு அது வந்து வேற லெவல்ல இருக்கும் அப்படி நீங்க செக் அவுட் பண்ணலன்னா சைட்லயே உங்களுக்கு வீடியோ டிஸ்ப்ளே ஆகும் செக் அவுட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க மறக்காம கீழே லைக் பண்ணிட்டு இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் சொல்லுங்க சொல்லு நெஸ்ட் எப்பி சொல்ல சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சைனரா